वाक्कृतिपर्यन्ताः इतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. शुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धवीक्षम् अयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. यत्पदाम्भोरुहध्यानविध्वस्था शेषकल्मषः वस्तुतां पयातोऽहं यामुनेयं नमामितुम्. स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् श्रोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाद्वयम्. नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. நாம் இப்பொழுது 18வது ஸ்லோகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வசீவதான்யோ குணவான் ரஜுசுஜிஹி மிருதுஹு தயாளுஹு மதுரஹ ஸ்திரஸ்தமஹ ப்ரதி க்ருதஜ்ஞஹ த்வமசி ஸ்வபாவதஹ ஸமஸ்த கல்யாண குணாமிருதோ ததிஹி. எம்பெருமான் எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருந்திருக்கின்றார் என்று அருள் செய்கின்றார். சமஸ்த கல்யாண குணாமிருதோத்திகி என்பதாக ஸ்வபாவத்தா சமஸ்த கல்யாண குணாமிருதோத்திகி, இயல்பாகவே எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருந்திருக்கார் எம்பெருமான். வந்தேறி அல்ல இந்த குணங்கள்லாம் என்று சொல்லுகின்றார். அதில் சில குணங்களை நாம் அனுபவித்தோம். வசித்வம், பசி, வசித்வம் என்கிற குணம் இருக்கக்கூடியவர்களாலே அவன் வசியாகிறான். வதான்யத்வம், குணவான், குணத்தை உடையவன்பது. அந்த குணவான் என்பது சௌசீல்யத்தை சொல்லுகிறது என்று சொல்லுகின்றோம் சொன்னோம். ருஜுத்வம், சுச்சித்வம், பரிசுத்தமாக இருக்கிறது. மிருதுத்வம், இப்படி இதுவரைக்கிலும் எம்பெருமானுடைய குணங்களில் ஒரு சிலவற்றை நாம் பார்த்தோம். இன்று இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய குணம் தயாளுகு என்று சொல்லக்கூடிய சொன்னபடியினாலே தயையை சொல்ல வேண்டும். எம்பெருமானுடைய குணமாக இருந்திருக்கிற தயையை சொல்லலாம். அப்புறமா மதுரத்துவம், ஸ்திரத்துவம், சமத்துவம் முதலியவைகளை இப்பொழுது பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதில் ஆரம்பம், இன்றைய தினத்தில் ஆரம்பம் எம்பெருமானுடைய தயையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார். தயைக்கு சொல்லும்பொழுது பார்த்தோம்னாக்க சுவாமி தேசிகன் 108 ஸ்லோகம் பண்ணார். சுவாமி எம்பெருமானுடைய, அதுவும் துரைவேங்கடமுடையானுடைய தயை விஷயமாக இப்படி 108 ஸ்லோகம் பண்ணாலும் மொத்தத்தையும் சொல்லிட்டோமா நம்ப என்று கேட்டால், இல்லை சொல்லலை, ஏதோ ஒரு ஏகதேசம்தான் நாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அங்கே சொல்லச்சு இந்த தயையினுடைய பிரபாவம்ன்றது ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்துலேருந்து ஒரு 4 வாட்டி இறங்கி முத்து குளிச்சாய் போச்சுனாக்க, இது ஆழத்தை பார்க்குறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு அதில் எவ்வளவு மொத்தம் இருக்குன்னு ஒருத்தன் பார்த்தான்னாக்கா, யோஜனை பண்ணான்னாக்கா, பண்ணுறேன்னு நான் பார்த்து வரேன்னு சொல்லியிருந்தாக்க, எப்படி அது ஒரு அசாத்தியமான ஒரு செய்ய முடியாத ஒரு செயலில் போய் நாம் இறங்கினோமானாக்கா எவ்வளவு பரிகாசாஸ்பதமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இங்கேயும் இது செய்ய முடியாத ஒரு செயல், அதாவது தயையினுடைய பிரபாவத்தை சொல்றதுன்றது, அதை செய்ய சொல்றேன்னு ஆரம்பிக்கிறதும் அந்த மாதிரி தான் என்று சுவாமி தேசிகனே அங்க தயாசதகத்துல வச்சிருக்க. அப்படிப்பட்ட அந்த நிசீபமாக இருந்திருக்கிறது தயையினுடைய பிரபாவம்ன்றது, அளவிட முடியாததாக, எல்லை கடந்ததாக இருந்திருக்கு. அப்போ அந்த அப்பேற்பட்ட தயையை பற்றி எவ்வளவு சொல்ல முடியும்னா,
நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு தயையை பற்றி அனுபவிக்கலாம். இந்த எம்பெருமான் நமக்கு அர்ச்சாமூர்த்தியாக சேவை சாய்க்கிறதே தயையினாலதான். அவன் எங்கேயோ சிவை குண்டத்தில் எழுந்தருள் இருந்துருக்க வேண்டிய எம்பெருமான் அங்கேயே இருந்துருக்கிறவன் நம்ம மாதிரி இருக்கிறவாளும் அனுபவிக்கணுன்றதுக்காக இப்படி அர்ச்சாமூர்த்தியாக ஒவ்வொரு இடத்துலையும் எழுந்தருள் இருந்துருக்கார். கிருப்பைய விகத வேலையா கிருத்த சமக்ர போஷைஸ்வயா கலிஜ்வலன துர்கதி ஜெகதி காலமேகாயுதம் ரிஷக்ஷிரி தராதிஷு ரிஷக்ஷிரி தராதிஷு ஸ்திதிபதேஷு சானுப்ளவைஹி விஷாத்ரிபதி விக்கிரகைஹி விபகதாட்சிரா அவக்கிரகைஹி என்று சொல்லுகின்றார். இங்கே தயாஸ்தகத்தில் கிருப்பே விகட வேலையா கிருத்த சமக்ர போஷைஸ்வயம் உலகத்துல இருந்துட்டு இருக்கிற எல்லாரையும் ரட்சணம் பண்ணணும்னு நினைக்கிறாளாம் தயாதேவி. இங்கே ஒரு இடத்துல மாத்திரம் திருவேங்கடமுடையானாக அந்த திருமலையில மாத்திரம் இருந்தா போறாது, அந்த திருவேங்கடமுடையானாக ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் சேவை சாய்க்கணும்னு நினைக்கிறாளாம். ஆகையாலதான் ஒரே வழி, வேற ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்காக என்ன பண்றா, எல்லா இடத்துலையும் அர்ச்சாமூர்த்தியாக எம்பெருமானும் எழுந்தருள பண்ணுகின்றார் என்று சொல்லுகின்றார். ஆந்தம்சம் அனுக்ரோஷா ஸ்ருதம் சீலம் தமம் சமஹம் ராகவும் சோபயந்தேதே ஷட்குணா புருஷோத்தமம் என்று வால்மீகி பகவான் ராமனிடத்துல சொல்லுகின்றார். இப்ப ராகவன் அதாவது ராகவம் சோபயந்தேதே ஷட்குணா புருஷோத்தமம், புருஷோத்தமனாக இருந்திருக்கிற ராமனை இதுக்கு இன்னும் பிரகாசமுறை செய்கின்றதான் இந்த குணங்கள்லாம். ஆண்டு சம்சம் அனுக்ரோஷகா ஸ்ருதம் சீலம் தமஹா சமஹா என்று சொல்லக்கூடியதாக இருந்துருக்கு. அதில் முதல்ல எடுத்தது என்னன்னு கேட்டாக்க எம்பெருமானுடைய தயை தான் சொல்லி சொல்கிறார் ஆண்டு சஸ்தம். அப்போ தயே தயன்னாக்க தயைக்கு என்ன லக்ஷணம், தயன்னா என்னது என்று ஒரு கேள்வி வருது. இங்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுகின்றார். இருந்தாலும் எம்பெருமானார் சொல்லுகின்ற தயை என்ன என்றது பார்க்கணும். சில பேர் சொல்லுகின்ற பரதுக்க துக்கித்வம் தயை என்பதாக, அசலார் கஷ்டப்படுறத பார்த்தா தானும் மனசுனும் இது போய் கஷ்டப்படுறது இருக்க அது போய் அதுக்கு தயன்னு அர்த்தம் என்று சொல்லுகின்ற இது பரதுக்க துக்கித்வம்னு சொல்றது. ஆனா எம்பெருமானார் திருவுள்ளத்துல சொல்றது பரதுக்க நிராகரண இச்சை போய் தயைன்னு அர்த்தம். பரதுக்க நிராகரண இச்சை அசலார்படும் கஷ்டத்தை பார்த்து அந்த கஷ்டத்தை போக்கடிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்க அந்த எண்ணத்துக்கு தான் தயைன்னு பேரே தவிர, இது நேரடியாக அந்த பரதுக்கத்துக்கு அசலார் கஷ்டப்பட்டா தானும் கஷ்டப்படுறோன்றதுக்கு அதுக்கு தயைன்னு பேர் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இது சுவாமி தேசிகன் உகந்ததும் பரதுக்க நிராகரண இச்சைதான். இதுல முதல்ல அசலார் கஷ்டப்பட்டா தானும் கஷ்டப்படுறோன்றதுக்கு ஒரு நிதர்சனமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டாக்க, வியசனேஷு மனுஷியானாம் பிரஷம் பவதி துக்கிதா என்று ஸ்ரீமத் ராமாயணத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு ஸ்லோகத்தின் ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி இது தயை என்பது பிறர் கஷ்டப்படும் பொழுது தானும் கஷ்டப்படுவது தான் தயை என்பதாக சொல்லுகின்ற பரதுக்க துக்கித்வம் என்பது. ராமர் அந்த தன்னுடைய பிரஜைகள்ல அயோத்தியில இருக்கிற மக்கள் அந்த கோசல தேசத்துல இருக்கிற மக்கள்ல யாருக்கானா ஒரு கஷ்டம் வந்ததுன்னா வெசனேஷு மனுஷியானாம் பிருஷம் பவதி துக்கிதான்னு அந்த கஷ்டம் வந்தவன் படுற கஷ்டத்தை காட்டிலும் சிரமப்படுறத காட்டிலும் அதிகமாக துக்கப்படுவாராம் பிரஜம் பவதி துக்கிதா என்று சொல்லுகின்றார். உத்தவேஷு மனுஷியானாம் பிதேவ பரிதுஷ்யதி, யாருக்கான ஒரு சந்தோஷம் வந்துருத்தோன்னாக்க அவர் தகப்பனார் எப்படி சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி இவர் சந்தோஷப்படுவாராம். நம்ம பசங்க பரீட்சையில பாஸ் பண்ணிட்டு அதுலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டுனாக்க அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி சந்தோஷத்தை அடையிறவராக இருந்திருப்பாரா ராமன் என்பதாக. இப்ப
இப்ப இதெல்லாம் முதல் விஷயமாக சொன்னது பரதுக்க துக்கித்துவம், அதுதான் தயை என்பதாக சில பேருடைய அபிப்பிராயம். ஆனா அதுல வந்து சுவாமி தேசிகனுடைய திருவிழம் என்னன்னு கேட்டாக்க பரதுக்க நிராகரண இச்சை என்பதாகும். அசலருடைய கஷ்டத்தை போக்கடிக்க வேண்டும் என்று நினைப்பதுதான். இதை எப்படி எம்பெருமான் நம்மளுடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறார் என்று பார்க்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதுல அர்ச்சாமூர்த்தியாக எழுந்துள்ளது, ராமாவதாரத்துல எழுந்துள்ளது, இப்படி கிருஷ்ணாவதாரத்துல ராமாவதாரத்துல என்றெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இதுல அவதாரங்கள் என்பதே திருத்தி பணிகொள்வதற்காக தான். அந்த ஒவ்வொரு சில அவதாரங்கள் சில சில காரியங்கள் ஆன உடனே அப்படியே திரும்பி போயிடுற மாதிரி அவதாரத்தை சமாபனம் பண்ணிட்டு எழுந்து முடிச்ச எழுந்துருளிறதாக ஒரு நிலைப்பாடு. சில அவதாரங்கள்ல கொஞ்ச காலம் எழுந்துருளி இருந்துருக்க, ராமாவதாரத்துல எழுந்துருளி இருக்க, ராமாவதார காலத்துல அந்த காலத்துல இருந்த புல்லு பூண்டு முதற்கொண்டு சர்வ பதார்த்தங்களுக்கும் திருவயோத்தியில இருந்து சர்வ பதார்த்தங்களுக்கும் மோட்சம் கொடுப்பதற்காக எழுந்துருளி இருந்த, அப்படி மோட்சம் கொடுத்து தன்னுடைய தயையை வெளிப்படுத்தினார், தன் சுவாமியினுடைய கிருபையை வெளிப்படுத்தினார். கிருஷ்ணாவதாரத்துல கேட்கவே வேண்டாம், எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் எம்பெருமான். இப்படி ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை காட்டில இன்னும் பெரிய ஒரு சிறப்பு இருந்திருக்கு அர்ச்சாமூர்த்தியாக இருந்திருக்கிற எந்திரள் இருக்கிற எம்பெருமானுக்கு. அர்ச்சாமூர்த்தியாக எந்திரள் இருக்கிற எம்பெருமான் எப்பவுமே இன்னைக்கு என்னைக்கோ நடந்த ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துலாம் அந்த அவதார காலத்துல ராமனோட இருந்தவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணார் என்று ஒரு விசேஷம் இருந்திருக்கு ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துலாம். ஆனா அர்ச்சாமூர்த்தியாக இந்திரள் இருந்திருக்கிற எம்பெருமான் எப்பவுமே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க, புறத்தாழ்வான் தேவப்பெருமாளை பார்த்து எனக்கு மோட்சம் வேணும், உன் மாதிரி கருணை கடல் யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்றா, ஆகையால எனக்கு மோட்சம் நீர் கொடுக்கணும்னு கேட்கிற. அதுக்கு தேவப்பெருமாள் கூறத்தாழ்வான பார்த்து கேட்கிறேன், நீர் என்ன கர்மயோகம் பண்ணிருக்காரா, ஞானயோகம் பண்ணிருக்காரா, பக்தி யோகம் பண்ணிருக்காரா, என்ன பண்ணிருக்காருன்னு தெரியலையே, நீர் என்ன பண்ணிருக்கேன்னு சொன்னாக்கா நான் உமக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்ற. அதுக்கு ஆழ்வான் திருப்பி பதில் சொல்ற, சரி நான் என்ன பண்ணிருக்கேன்றத உமக்கு சொல்றதுக்கு முன்ன உமக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறேன், அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிருக்கேன்றத சொல்றேன்ற. அப்படி என்ன பண்ணிருக்கேன்னா அந்த ஆச்சரியமான ஸ்லோகம், சாமாமனந்தி கவய கருணாமிருதாப்தே ஞான கிரியா வச்சன லப்யம் அனந்த லப்யா ஏதேஷு கேன வரதோத்தர கோசலஸ்தாஹ பூர்வம் சதூர்வம் அபஜந்த ஹிஜந்தவஸ்வாம் மாமனந்தி கவய கருணாமிருதாப்தே ஞான கிரியா வசன லப்யமனன்யலப்ய. மகான்கள்லாம் சொல்ற ஒன்னு அடைய வேணுமானாக்க கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணாதான் ஒன்னு அடைய முடியும், இல்லைன்னு அடைய முடியாதுன்னு சொல்லி சொல்றா. நீர் கேட்ட கேள்வியை நானும் ஒத்துக்கிறேன், ஆனா நீர் கருணை கடலாக எழுந்துள்ள இருந்துட்டு இருக்க. ஆனா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நான் அப்புறமா நான் என்ன பண்ணேன்றத சொல்றேன். வரதோ தரகோ சலஸ்தாஹ பூர்வம் சதூர்வம் அபஜந்த ஹிஜந்தவஸ்வாம். ராமாவதாரத்துல சக்கரவர்த்தி திருமகனாக எழுந்தருளி இருந்த காலத்திலே அயோத்தியில இருந்த புல்லு பூண்டு முதற்கொண்டு சர்வ பதார்த்தங்களும் எல்லா பதார்த்தங்களுக்கும் மோட்சத்தை மோட்சம் கிடைத்தது என்பது வரலாறு. இது ஒரு சத்தியமான விஷயம். அங்க இருந்த புல்லு பூண்டெல்லாம் கர்மயோகம் பண்ணித்தா, ஞானயோகம் பண்ணித்தா, பக்தியோகம் பண்ணித்தா, எது பண்ணித்தின்னுட்டு அதுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்தேன்னு நீ சொல்லும். அப்புறம் நான் சொல்றேன், நான் கர்மயோகம் பண்ணிருக்கேனா, ஞானயோகம் பண்ணிருக்கேனா, பக்தியோகம் பண்ணிருக்கேனான்னு கேட்கிறேன். அப்படி அந்த அர்ச்சா சமாதியிலையும் அர்ச்சாவதாரத்திலையும் கூட அவர் பேசுபவராக எழுந்தருள் இருந்திருக்கிறவர் தேவப்பெருமாள். திருக்கட்சி நம்பிகளோடு அர்ச்சா சமாதியும் மீறி நித்தியமே பேசின்றிருப்பவர் தேவப்பெருமாள்.
இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் திருநாராயணபுரத்திலையும் சிலரோடு அர்த்த சமாதி அர்ச்சையிலேயே எழுதுறல் இருக்கிறதே கூட பேசியிருக்காருன்னு எல்லாம் நாம் ஐதிஹியங்கள்லாம் சொல்லப்படுகிறோம். இப்படிப்பட்ட அந்த தேவப்பெருமாள் அது மாத்திரமில்ல ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமான், அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமான் ஒவ்வொருவரையும் ஈர்த்து அனுகிரகம் செய்பவராக எழுந்தருள் இருந்திருக்கார். இதுக்கு காரணம் எம்பெருமானுடைய தயை. அது ஒவ்வொருத்தரும் அந்த அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமானை சேவிச்சு தன்னுடைய பாபங்கள்லாம் போக்கடிச்சு நல்ல கதியை அடையணும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடைய மாத்திரமே அந்த தயையினுடைய காரியம்தான். தயையோட மாத்திரமே இங்கு ஒவ்வொரு ஊர்லேயும் அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கார் என்று சொன்னால் அதில் மிகையே இல்லை. இதை இப்பொழுது நாம் இந்த தயையை பற்றி சொல்லுகின்றோம். அந்த பகவத் அனுபவத்தினுடைய அந்த எண்ணங்கள் மாறாத ஒரு நிலையிலே இன்றைய தினத்திலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகின்றேன். ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இன்றைய தினம் அத்தியுத்தமான ஒரு நாள், பங்குனி உத்திரம். இந்த உத்திரத்தினுடைய அதாவது இந்த பாஷாந்தர கணக்கில் பார்த்தோம்னாக்க நேற்றைய தினம் பங்குனி உத்திரம், இன்றைய தினம் பங்குனி உத்திரம் கழித்து கந்தவடி வசந்தம்ன்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற உள்ள ஒரு தினம். ஆச்சரியமான சேவை, அற்புதமான சேவை. மாலை 2:30 அதாவது அதை சேவிச்சு 2 மணி காலம்தான் ஆறுது, 2:30 மணி காலம்தான் ஆறுது. இந்த 2:30 மணிக்கு வரைக்கும் பார்த்தோம்னா 2:30 மணிக்கு போய் தேவப்பெருமாள் சன்னதியில் அந்த 5 தாயார்களோட கூட பெருமாள் ஆச்சரியமான சேவை, அந்த சேவையை சேவிச்சுட்டு வந்து உங்கள் மத்தியில் இப்போ நான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சேவை, என்ன எவ்வளவு நாள் சொன்னாலும் அதுக்கு ஒரு ஈடு இணை இன்னொன்று இருக்குன்னு சொன்னோம்னாக்கா அது எதுவுமே கிடையாது. அதில் ஒன்றும் நிசமாத்யதிகம் அபியதத்தம் தேவமோ புனரதி சரஸ்வதினார். நிசமாத்யதிகன் என்று உபனிஷத் வாக்கியங்கள்லாம் சொல்றதா, அவனுக்கு தபமோ அதிகமாகமோ ஒத்த ஆரம்பிக்கார் இல்லாதவனாக எழுந்தொள்ளி இருந்துருக்கவர் தேவப்பெருமாள் என்பதாக. இது மாத்திரமில்ல, இங்கே ஸ்ரீரங்கத்தில் போனோமானா இதுக்கு மேலே இருந்துருக்கோம். பங்குனி உத்திர உற்சவம் கஜத்திரையும் சேவிக்கிறதும் ஆச்சரியமான சேவை. அங்கேயும் சேத்தி பெருமாளும் தாயாருமாக இருந்துருக்கிற சேர்ந்து இருக்கின்ற ஒரு நிலை, அந்த சேத்தி சேவையை சேவிக்கின்றோம். அப்படி ஒவ்வொரு விதேசத்தில் ஒவ்வொரு விசேஷமாக இருந்தாலும் இங்கு நாம் தேவப்பெருமாள் திருவடி வாரத்தில் நாம் எழுந்துள்ள இருப்பதனாலே நமக்கு அந்த அனுபவத்தை ஒரு 5 நிமிஷம் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் மனசாட்சி பிரகாரம் பார்க்கணும். எவ்வளவுதான் பெருமாளை சேவிச்சாலும், எவ்வளவுதான் உபன்யாசம் பண்ணாலும், எவ்வளவுதான் புஸ்தகங்கள்லாம் வாசிச்சா கூட, எவ்வளவு உபன்யாசங்களை கேட்டா கூட, நாம் இவ்வளவு காரியம் பண்றோம் இருந்தாலும் கூட, இதெல்லாம் நல்ல காரியம்தான் இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளுக்குள்ளேயே நம்ம உள் மனசு ஒன்று சொல்லுகின்றது, நாம் பண்ற தப்பு காரியத்துக்கு இப்படி நாம் சேவிக்கிறது மாத்திரம் போருமா, இப்படி உபன்யாசங்களை கேட்கறது மாத்திரம் போருமா, இது என்னன்னு தெரியலையே, நாம் எவ்வளவு தப்பு காரியம் எவ்வளவு நாளாக பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் போக்கு வீடே இல்லாததாக இருந்துருக்கேன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் பெருமாள் நினைக்கிறேன், நீ அப்படிலாம் நினைக்காத, உனக்காக தான் நான் இங்கே அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருளி இருந்துருக்கேன், என்னை வந்து நீ சேவி சேவித்தேனாக்கா உனக்கு சகல சிரேயஸும் ஏற்படும், நீ இனிமே உனக்கு பிறக்காதபடி வழி ஏற்படும் உனக்கு என்பதாக சுவாமி பெருமாள் சொல்லுவது போல இங்கு தேவப்பெருமாள் சேவை சாய்க்கிறார். அதுலேயும் பார்க்கணும், பெருமாளுக்கு வைஷம்ய நைர்கண்யம் கிடையாது, அதாவது பக்ஷபாதம் என்பது கிடையாது. ஒருவரிடத்திலே விசேஷமாக நடந்து கொள்வது, ஒருவரிடத்திலே கொஞ்சம் அதாவது கோபமாக நடந்து கொள்வது என்கிறது இயல்பாக அந்த வைஷம்ய நைர்கண்யம்ன்றது பட்சம் பட்சபாதம்ன்றது கிடையவே கிடையாது. அப்படி அப்போ பெருமாள்
ஒருத்தரை ரொம்ப பெரிய பணக்காரனாக நல்ல சந்தோஷமான நிலையில ஒருத்தரை வச்சிருக்கு. இன்னொருத்தரை வரைச்சே பார்த்தோம்னாக்கா அகன்னிதனி அந்தந்த வேலைக்கே கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சு வச்சிருக்கு. இவரையும் இப்படி வச்சுட்டு இருக்கார், அவரையும் இப்படி வச்சுட்டு இருக்காருன்னு கேட்டோம்னாக்க அதுக்கு ஒரே ஒரு பதில், கர்மானுபந்தி கர்மா அவாவளுடைய கர்மத்துக்கு ஈடான பலத்தை கொடுத்து பெருமாள் அதனால திருப்தி அடைபவராக எழுந்திருந்து இருந்துட்டு இருக்காருன்னு சொல்றோம். இப்படி கர்மானுகுணமான பலத்தை கொடுத்தாருனாக்க அப்ப கர்மா தான் ஒரு டாமினேட், அதாவது முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுன்னு ஏற்படுறது. அப்போ மறுபடியும் ஒரு சந்தேகம் வருது, அப்ப நம்ம இந்த கர்மா தான் பண்றதுன்னா நமக்கு எப்பவுமே மோட்சமே வராது போயிடுமான்னு கேட்டேன். நாம் பண்ணிருக்கிற கர்மாவில் ஏதோ ஒன்று நன்மை பயப்பதாக இருக்க போறது, அந்த வித துளிவுண்டு வச்சுண்டு அதுக்கு பக்குவம் வரும் பொழுது பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக காத்துருக்கார். அதுலேருந்து நமக்கு நல்லதாக ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு நல்லது நடக்க போறதுன்னு சொல்லி சொல்றோம். அது எல்லாவற்றுக்கும் காரணம் பிராட்டிமார்களுடைய சிபாரிசு. அவளுடைய புருஷகாரத்தினாலதான் எம்பெருமான் நம்மளிடத்திலே பிரீத்தியோடு எழுந்தருளி இருக்கார் என்பது திட்டவட்டமாக சொல்லப்பட்டுள்ளது எல்லா இடத்துலையும். அப்ப பிராட்டியினுடைய புருஷகாரம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் பண்றா, ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி என்று மூன்று தேவிகளை சொல்லுகின்றார். அதுலேயும் தயாதேவி தயையை பத்தி சொல்லும் பொழுது முதல்ல நீலாதேவி பார்க்கிறாளாம், நாம போய் பெருமாளை சேவித்தோம்னாக்க பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷே ஸ்வதர்சனம் என்பதாக, நம்மளுடைய தவறுகள் அவர் கண்ணில் புலப்பட்டால்தானே அந்த தவறுகளுக்கு ஏற்பட்ட சிக்ஷையை கொடுக்கிறது என்பது, அந்த கண்ணில் அவர் கண்ணிலேயே நம்மளுடைய தோஷம்லாம் தெரியாதபடி பண்ணிடுறாளாம் அந்த நீலாதேவி. ஆகையால நீலாதேவிக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம், அதையும் மீறி நம்ம தோஷம் பட்டுதுன்னாக்க அங்க க்ஷமாரூபமாக எழுந்திரல் இருந்திருக்கிற தயாதேவி இருந்திருக்கா பூமி பிராட்டியார். யாருதான் நகசின் அபராத்தியத்தை உலகத்துல இருக்கிறவா யாருதான் தப்பு பண்ண மாட்டா, ஆகையால பொறுத்துக்கிறதுன்றது உமக்கு ஒரு இயற்கையான ஒரு சுபாவமா இருக்கிறபடினால இவாள் விஷயத்துல பொறுத்துக்காது, யார் விஷயத்துல நீர் பொறுத்துக்க போறேர், ஆகையால இவாளை பொறுத்துக்கணும், இவா பண்ண தப்பெல்லாம் பொறுத்துண்டு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கிறார். அப்படி பொறுத்துண்டு அனுகிரகம் பண்ணா கூட ஏதோ போனா போய் தொலையட்டம்னு நினைக்காமல் அந்த பெருமாள் இவாளுக்கு தன்னில ஒத்தனாக தன்னோட சேர்ந்தவனாக சொல்லும் செய்யும்படியாக பண்றதுக்காக எழுந்திரல் இருக்கின்றாள். அங்க பெரிய பிராட்டியார் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமியினுடைய வார்த்தையை கேட்டாச்சுனாக்க இவா இத்தனை நாள் பண்ண தோஷமே மனசுலயே நிக்கிறதில்ல, இவாள் விஷயத்துல ஆமா இவாளுக்காக தான் நான் அவதாரமே எடுத்திருக்கேன், இப்பவும் அர்த்தாமூர்த்தியாக சேவை பாய்க்கிறேன், ஆகையால இவாளுக்காக இவாளை நான் என்ன சேர்ந்தவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சகல தன்னை சேர்ந்தவனாக ஏற்றுக்கொண்டு எல்லா விதமான ஸ்ரேயஸையும் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லுகின்றார். இது எல்லாம் தயையினுடைய காரியம் என்று சொல்லுகின்றார். இங்கு நாம் இப்பொழுது சேவிக்கிறோம், சேவித்தது இந்த ஸ்ரீ பூமி நீலை என்ற மூன்று தேவிகள் மாத்திரமல்ல ஐந்து தேவிகளோடு கூட எழுந்துள்ள இருந்துருக்கார். அஞ்சு பேரா நமக்கு சிபாரிசு பண்றா, யாரெல்லாம் இந்த தேவ பெருமாளை இப்படி சேவிக்கிறாளோ அவ எல்லாருக்கும் சம்பூர்ணமான அனுகிரகம் வரணும்ன்றதுக்காக அஞ்சு தேவிகளோட எழுந்திரல் இருக்கார் இங்கு தேவ பெருமாள். அதுவும் தாயார் சன்னதியில ஆச்சரியமான தேவை, தாயார் சன்னதியில மூலவரோட கூட தாயார் எழுந்திரல் இருக்கார். அப்புறமும் மலையாள நாச்சியார், ஆண்டாள் நாச்சுமா, உபய நாச்சுமார்கள், ஸ்ரீதேவி பூதேவி என்று சொல்லக்கூடிய நாச்சுமார்கள், இப்படி எல்லாரோடையும் கூட அங்க பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்கார். இப்பேற்பட்ட அதாவது தாயார், மலையாள நாச்சியார், ஆண்டாள், ஸ்ரீதேவி, பூதேவி ஆகிய உபய நாச்சுமார் இந்த அஞ்சு தேவிகளோட கூட அந்த தாயார் சன்னதியில ஆச்சரியமா சேவை சாச்சிருக்கார். சிக்கத்தாட சமர்ப்பிச்சுண்டு என்ன கம்பீரம், அர்ச்சிதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜ மதிராஜம் ஆசிரியே என்று கூறத்தாழ்வான் மங்களாசாசனம் பண்றார். நீ வேண்டிட்டெல்லாம் கொடுப்பவனாக எழுந்தருளி இருக்கார், கருத வரம் கொடுக்கும் நாம நினைச்ச மாத்திரத்தினாலேயே வரத்தை கொடுக்கும் எம்பெருமானாக எழுந்தருளி இருக்கிறார் என்று
சுவாமி தேசிகன் திருச்சின்னமலையிலே சாதிக்கின்றார். கட்சிஜனில் கண்கொடுக்கும் பெருமாள் வந்தார், அத்திகரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனபிர தேரின் மேல் அழகர் வந்தார் என்று அவருடைய ஒரு காம்பீரியத்தை, தேவபெருமானுடைய காம்பீரியத்தை அருளி செய்கின்றார். இப்படிப்பட்டதான அந்த எம்பெருமானுடைய சேவையை இன்றைய தினத்தில் நான் இப்போ போய் சேவிச்சுட்டு வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வதிலே ரொம்ப பெருமைப்படுறேன். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த நாள் நாளைக்கு நடக்க போகிறது. அதாவது இப்போ இந்த வியாழக்கிழமையாக இருக்கக்கூடிய நாளில் நடக்க போகிறது. அந்த சேத்தேரியிலேயே தாயார் சன்னதியிலேயே திருவாராதனெல்லாம் கண்டருளி சாயங்காலம் 5 மணிக்கு இங்கே இத்தனை தாயார்களோட கூடையும் பத்திவலாத்தில் நடக்கும் கந்தபுடி வசந்தம்னு சொல்லிட்டு அதுவும் காண 1000 வேணும் அந்த சேவையை சேவிப்பதற்கும். அந்த மஞ்ச வெயிலில் இப்படிப்பட்ட தாயார்களோட கூட பெருமாள் எழுந்தருளை சேவிக்கிறதுக்கு இதை நாம் இன்னைக்கு நினைக்கிறதுனாலேயே நமக்கு எல்லாம் பெரிய சுக்ருதம் ஏற்படுறதுன்னு சொல்லணும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன, இப்படி சேவை சாய்க்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் எம்பெருமான் தயாளுவாக இருந்ததுனால தான். அவருடைய தயதான் நம்மளை சேவை பண்ணப்படுகிறது. அயோ அயே தயாளோ வரதக்ஷமாக நிதே, இங்க புறத்தாழ்வான் அவனை தயாளு அப்படின்னே தேவப்பெருமாள கூப்பிடுறேன். அயே தயாளு வரத க்ஷமாநிதே, இப்படி எத்தனையோ அவருக்கு பொறுமைக்கெல்லாம் இருப்பிடமாக எழுந்துள்ள இருந்திருக்கவர் என்றெல்லாம் சொன்னா கூட எடுத்த உடனே முதல் முதல்ல சொல்றதாக இருந்திருக்கிற வார்த்தை என்னன்னு கேட்டேன். அயே தயாளு வரத க்ஷமாநிதே, தயாளு என்கிறது தான் தயைதான், எம்பெருமானுடைய தயைதான் சொல்லி சொல்லுகின்றார். இப்படி ஆழ்வார்களாமும் எம்பெருமானுடைய தயையில ஈடுபட்டு அந்த தயையை எப்படி சொல்றதுன்னு சொல்ல முடியாதவர்களாக சொல்லியிருக்க, அப்பேற்பட்ட அந்த தயினாலதான் நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணுகின்றார் என்று சொல்லுகின்றார். அப்போ அந்த தேவபெருமானுடைய இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் இன்னைக்கு ரங்கநாதன் சேவையை பார்க்கணும், தாயார் சமதியில எழுந்தருளி சேவை இருந்துருக்க, அந்த மாதிரி ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் அச்சாமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறதும் இது தயையினுடைய காரியம்தான் என்பதை எல்லா பெரியவர்களும் ஆழ்வார்களும் எல்லாரும் சொல்லுகின்றார். அயே தயாளோ வரதக்ஷமானிதே விசேஷதோ விஸ்வஜனேன விஸ்வதாம் ஹிதஜ்ஞா சர்வஜ்ஞ சமக்ர சக்திக பிரசஹ்யமாம் பிராபய தாசியமேவசே என்பதாக சொல்லுகின்றார். இந்த ஆழ்வான் அந்த எம்பெருமானுடைய தயைக்கு காரணம் என்ன, தயையினுடைய காரியமாக என்ன ஆகணும் அப்படின்னா பிரசஹ்யா பிராபையே மாம் தே தாசியமேவ, உனக்கு அடிமை செய்யும்படியான ஒரு திறத்தையே அந்த தாசியத்தையே எப்படியாவது நீ பிராபைய அடையும்படியாக பண்ணணும் என்பதாக சொல்லுகின்றார். அந்த திருவடி தாமரர்களை நாம் சேவிக்கிறோம், கண்டேன் கமலமலர் பாதம் என்று சொன்ன அந்த திருவடி தாமரைய சேவிச்சத்தினுடைய உடனே பலன் என்ன அப்படின்னா தொண்டே செய்து என்றும் தொழுது வழியொழுக, அவனுக்கு கைங்கரியம் பண்ணி என்னைக்கும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியத்தை பண்ணுவதற்காக தான் இந்த சாட்சாத்காரம் என்று சொல்லுகின்றோம். இப்படி இந்த தேவபெருமான சாட்சாத்காரம் பண்ணத்துக்கு காரணம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக பண்றதுக்காக தான் என்று சொன்னார். இப்படி அந்த எம்பெருமான் இடத்திலே உள்ள தயா குணத்தை சொல்லுகின்றார் தயாளோ என்பதாக. மிருது தயாளு மதுரஹா, அடுத்தது பார்க்கணும் மதுரஹா என்கிற ஒரு விசேஷணம். மதுரஹான்னா இனிமையானவர் என்று சொல்லுகின்றார். ரசோ வைசஹா ரசகுஹேவாயம் லப்தானந்தி பவதி கோஹேவான்யாத் கப்ராண்யாத். இந்த பரபிரம்மமாக எழுந்தருளி இருந்திருந்திருக்கிற எம்பெருமான் அவன் ரசகனமாக எழுந்தருளி இருந்திருக்கார். அவர்தான் ரசம். ரசம் என்று சொன்னால் அதில் அது ஒரு இனிப்பு என்று சொல்ல வேண்டும். அது ரசமாக திகழ்பவர் எம்பெருமான் என்ன. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்,
ஆனந்தோ பிரம்மேதி விஜானாத், புரிஞ்சுக்கோங்கோ, பிரம்மா ஏற்பட்டது ஆனந்த ஸ்வரூபமாக இருந்துருக்கு, எல்லா சமக்ரமும் ஆனந்தமாகவே இருந்துருக்கு என்று சொல்லுகின்றார். ஆகையால எபெருமானுக்கு அந்த இனிமை என்பது எபெருமானிடத்திலேயே இருக்கக்கூடியதான அசாதாரணமான ஒரு குணம். அந்த இனிமையை தான் பிராப்திய திசையிலையும் இருந்துருக்க, பிராபக திசையிலையும் இருந்துருக்க, உபாய திசை என்று சொல்லக்கூடிய திசை. எம்பெருமான் அவனே உபாயமாக இருந்து அவனை அடைபவராக, அடையப்படுபவனாகவும் அடைவிப்பவனாகவும் எம்பெருமானை எழுந்தருளியுள்ளார். அப்போ அந்த உபாய திசையிலையும் கூட அவர் தான் நமக்கு, அவர் நமக்கு இனிமையாக எழுந்தருளி இருந்திருக்கார் அப்படின்னு சொல்றார். கதையந்தமாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச என்று சொல்லுகின்றார். யாரெல்லாம் எம்பெருமானுடைய பிரபாவத்தை சொல்லுகின்றார்களோ அவெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை அடைகிறார்களோ. திருவாயிரபாடியில கண்ணன் எழுந்துருளி இருந்தான். அந்த கண்ணன் எழுந்துருளி இருந்த பிற்பாடு திருவாயிரபாடியிலிருந்து கம்சன் கூப்பிடுறான்னு சொல்லி அக்ரூரர் வந்து அவரை அழைச்சும் போயிட்டேன். அழைச்சும் போன பிற்பாடும் திருவாயிரபாடியில இருந்த அழிச்சுமார்களும் ஆயர்கள் எல்லோருமே அவளுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அவள்லாம் இருந்தது சந்தோஷத்துக்கு இருந்தது, அதாவது பிரிவினாலே வருத்தம் இருந்தாலும் கூட கிருஷ்ணன் தன்னோடு இருந்த காலத்திலே, தங்களோடு இருந்த காலத்திலே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் பார்த்து அதை நிச்சயம் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அத்தையே சொல்லிட்டு அவ இருந்ததுனால அவளுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு இனிமையும் ஏற்பட்டது, களிப்பும் ஏற்பட்டது என்று சொல்றார். கொனாக பிருஷ்டகமனம் புனராவிருத்தி லட்சணம் கொஜபோ வாசுதேவேதி முக்தி பீஜமனுத்தமம். இங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனா ரொம்ப விசேஷம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். என்ன அந்த போகம், அது மதுரமாக இருந்துருக்கு. அது போகம் மதுரம்ன்றது, அதாவது இனிப்புன்றது ரசத்துக்கு சொல்றது, மதுரமாக இருக்கிறதுன்னா அந்த அனுபவத்துல ஏற்படக்கூடிய ஒரு மாதுரியத்தை சொல்றது. சில பேர் பேசச்சேயே அப்படியே அப்படியே மதுரமா இருந்துருக்குன்னா அவளுடைய அந்த குணம் வாக்குல இருந்துருக்கு, ஒரு விசேஷம் இருந்துருக்கு, அது மாதுரியம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி சில சில அனுபவம், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனாக்கா ரொம்ப அனுபவம் ரொம்ப விசேஷமாக இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றா. இப்போ நாகபிருஷ்ட கமனம் புனராவர்த்தி லட்சணம், இது போய் ஒரு பெரிய விசேஷமா, இது என்ன பண்றது சொர்க்கத்துக்கு போறதுன்றது. அங்க போனா சொர்க்கத்துக்கு போனா போன நாள்ல இருந்து திரும்பி வர வேண்டியனால என்ன வேண்டியதுதான், உனக்கு இவ்வளவு காலம்தான் உன்னுடைய கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கறதுதானே அந்த சொர்க்கம்ன்றது. அது புனராவர்த்தி லட்சணமாக இருந்துருக்கு, திரும்பி வருவதை உடைத்தானதாக இருந்துருக்கு. அதை போய் என்னத்துக்கு, அதை போய் ஒரு இனிமையானது மதுரமானதுன்னு சொல்லவே முடியாது. அப்ப எதை தான் சொல்றதுன்னா, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விஷயம், கொஜப்போ வாசுதேவேதி முக்து பீஜம் அனுத்தமம். அந்த வாசுதேவனுடைய திருநாமத்தை ஜபம் பண்ணாலே போறோம், அந்த ஜபத்தை திருநாமத்தை ஜபம் பண்ணச்சே வரக்கூடிய ஒரு மாதுரியம் இருந்துருக்கு, அது வேற யார் வேற எதுலேயும் வராது, சொர்க்கத்துக்கு போனா கூட வராது என்று சொன்னார். ரீராசான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் மதுரகான்றதுக்கு, நிர்தயனானாலும் விட உண்ணாத சாரஸ்யத்தை சொல்லுகிறது என்பதாக. தயையே என்ன, இதுக்கு முன்ன தயாளுகன்னு சொல்லிட்டு தய எம்பெருமானுடைய தயையை ஸ்தோத்திரம் பண்ணார். தயையே இல்லாதவனுக்கு எப்படி கொண்டு என்ன ஆகும் அப்படின்னா, அவனால கூட விட முடியாததாக இருந்திருக்கிறதா எம்பெருமானுடைய குணம். அந்த குணத்தை தான் இங்கு சொல்றார், இனியனாக இருப்பது என்பதுதான் எல்லாருக்கும் ஆசையா இருக்கிறது, இனியனாக இருக்க வேண்டும் என்பதுதான். அது எம்பெருமான் இனியனாக எழுந்தருளி இருந்திருக்கார் என்று சொன்னான். பிரியவாதீச்ச பூதானாம் சத்யவாதீச்ச ராகவம். அந்த இனிமை எப்படிப்பட்ட இனிமையாக இருந்திருக்கணும், வாச்சிக்கம் காய்கம் ரெண்டு விதமாக, வாக்குல இனிமை இருக்கணும், செயல்ல ஒரு இனிமை இருக்கணும், இது ரெண்டுமே எம்பெருமானிடத்துல தான் இருந்துருக்கு. பிரியவாதீச்ச பூதானாம் சத்யவாதீச்ச ராகவஹாம்,
முதல்ல சொல்றது பிரியவாதி, பிரியத்தை சொல்ற. அது இங்க உலகத்துல சொல்லும் பொழுது ஹிதம் பிரியாத் பிரியம் பிரியாத் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஒருத்தருக்கு ஹிதத்தை சொல்லணும் பிரியத்தை சொல்லணும்னு சொல்லச்சு, அது ஹிதமாக ஹிதத்துக்கும் பிரியத்துக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. ஹிதம்ன்றது நமக்கு நல்லது, பிரியமா இருக்கிறதெல்லாம் ஹிதமா இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ இதுல ஹிதமா இருந்தா கூட நமக்கு பிடிக்காததா இருந்தாக்கா சொல்லவானான்னு சொல்றது. இங்க பிரியவாதீச்ச ராகவகா, நமக்கு எப்பவுமே பிரியத்தையே சொல்லுபவராக எழுந்துள்ள இருக்கிறவர் ராமன். ஆகையால் அவன் மதுரமாக மதுரமாக எழுந்துள்ள இருக்கார் என்று சொன்னார். சோமவத் பிரிய தரிசனாக, சந்திரனை பார்க்கிறோம். இதுவும் இன்னைய தினத்துல பௌர்ணமி, பௌர்ணமியில சந்திரமனை பார்க்கிறோம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் சந்திரனை பார்த்த மாத்திரத்தினால ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷம் ஏற்படுறது எதனாலன்னு, அது பிரியமாக இருப்பதுனாலதான், இது மதுரமாக இருப்பதுனால தானே அந்த சந்தோஷம் ஏற்படுறது. அதுதான் எம்பெருமானிடத்திலையும் இருந்துட்டு இருக்கு. ராமனிடத்துல இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்னா, சோமவத் பிரிய தரிசனகா, சோமனை போல சந்திரனை போல பிரியமாக இருப்பதாக, பிரியமான ஒரு அந்த சேவிக்கச்சேயே பிரியமாக இருந்துட்டு இருக்காருன்னா, அஷ்டாமூர்த்தியாக எழுந்துள்ள இருந்துட்டு இருக்கிற பெருமாள், இது ஆஹ்லாதத்துக்கு இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன என்று நம்மளால சொல்ல முடியாது. ஆனா பெருமாள் சந்தோஷத்தை கொடுப்பவராக எழுந்துருள் இருந்துட்டு இருக்கார். சோமவத் பிரியதர்சனஹா, இது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கார். ரூபோதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம், ரூப ஔதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம். எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே அந்த பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம், அந்த சேவிக்கிறவாளுடைய கண்ணையும் மனசையும் கொள்ளை கொள்வதாக எழுந்தருள் இருந்திருக்கிறது எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்டது எம்பெருமானுடைய குணங்கள், எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் எல்லாவற்றினாலேயும் இனிமையாக இருந்திருக்கார் என்று சொல்றார். பாகவதத்துல எம்பெருமான் கிருஷ்ணனை பத்தி சொல்லுகின்றார், சாக்ஷான் மன்மத மன்மதா என்பதாக. இவர்கள் எல்லாரும் திருவாயர்பாடியில இருந்திருக்கிற ஆட்சிமார்களோட கூட கிருஷ்ணன் ராத்திரியெல்லாம் குறவை கூத்து ஆடுறார். திடீர்னு பார்த்தாக்கா காணாத போயிடுறாரோ, அந்த காணாத போன மாத்திரத்தினால அந்த பிரிவு தான் பரிவை வெளிப்படுத்தும் ஒரு விஷயம். எல்லாரும் கூடவே இருந்துட்டாங்கனாக்க அவளுடைய பிரிவே நமக்கு ஏற்படாத போயிடுச்சுன்னா அவளுடைய மகாத்மியம் நமக்கு சரியா தெரியாது. அந்த பிரிவு ஏற்பட்டாதான் அவளுடைய உண்மையான ஒரு சொரூபம் மகாத்மியம் நமக்கு ஏற்படும். கிருஷ்ணனோட அவள்லாம் இருந்துருக்கான், இருந்துருக்கிட்டே ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட இருந்துருக்கான். திடீர்னு கண்ணன் காணாத போயிட்டார், அந்தர்தானமாக போயிட்டார் அவர். அந்த கண்ணன் காணாத போன உடனே அந்த பிரிவு வந்த உடனே தான் அந்த கிருஷ்ணனையே அலத்துறான் அங்கே இருக்கிறவாள்லாம். ஐயோ கண்ணா இப்படி காணாத போயிட்டே காணாத போயிட்டேன்னு. அப்போ மறுபடியும் அவ நடுவில் பெருமாள் சேவை சாய்க்கிறார், கண்ணன் சேவை சாய்க்கிறார். அதை சொல்லுகின்றார், தாசாம் ஆவிரபூ சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜகம். அந்த கிருஷ்ணன் சேவை சாய்க்கிறார் புன்சிரிப்புடன் கூடிய திருவடி திருமுகத்தை உடையவராக. சாக்ஷான் மன்மத மன்மதா என்பதாக, மன்மதனுக்கும் அவனுடைய கிருஷ்ணனுடைய அழகு எப்படி இருக்கிறதுன்னு, அது மன்மதன் எல்லாரும் அழகன்னு சொன்னா மன்மதன் தான் அழகன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா, அந்த மன்மதனுக்கும் மன்மதனாக எழுந்தருளி இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அழகு, எல்லாரையும் கொள்ளை கொள்ளக்கூடியதாக அழகு, அந்த அழகோட எழுந்தருள் இருந்துருக்கு. அந்த பார்த்த மாத்திரத்தினாலே இனியவராக எழுந்தருள் இருந்துருக்கவர். ஆகையாலதான் அவர் மதுரகா என்று சொல்லுகின்றார். ஆகையால எவ்வளவுதான் கருணையே இல்லா தயையே இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்ச மாத்திரத்தினாலே அவரிடத்திலே ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு அவரை விட உண்ணாததாக செய்வது,
அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகமும் எம்பெருமானுடைய ஔதாரியம் முதலிய குணங்களும் என்பதை பறைசாற்றுவதாக இருக்கிறது. இந்த மதுரகா என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு மாதுரியம் இனிமை, அந்த இனிமையோடு எழுந்துள்ள இருந்திருக்கிற எம்பெருமான் என்று சொல்லுகின்றார். இப்ப தயாளுகு பார்த்தோம், மதுரகா பார்த்தோம், அடுத்தது ஸ்திரஹா என்று சொல்லுகிற ஒரு இதம். ஆசிரித்தருடைய ஒரு தோஷங்களாலே அவர் விஷயத்திலே மாறாத எண்ணத்தை உடையவராக எழுந்துள்ள இருக்கிறது, அதுதான் ஸ்திரத்துவம் என்பதாக சொல்லுகின்றார். ஆசிரித்தர்கள் ஒரு அபராதம் செய்தார்களேயானால், தவறு செய்தார்களேயானால், அந்த தவறை பொருட்படுத்தாமல் இப்படி தன்னை அண்டின பிறகும் இவன் தவறு செய்தான், ஆகையால் இவனுக்கு அனுகிரகம் செய்யக்கூடாது என்று நினைக்காமல், முதல்ல எப்போ அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கச்சே எப்படி முதல்ல அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி அனுகிரகம் செய்வது தான் இருந்துருக்க, அதுதான் ஸ்திரஹா என்று சொல்லுகின்றார். இதற்கும் ஒரு ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஏற்பட்ட ஒரு அதாவது ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றோம். அந்த சுக்ரீவனை குறித்து சொல்லுகிறார், மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யதேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாம்வே சதகர்ஹிதம். விபீஷண அழ்வான் ராவரிடத்திலே சரணாகதி பண்ணுவதற்காக வருகின்றார். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்பதாக அங்கு இருக்கின்ற முதலிகளிடத்திலே சொல்லுகின்றார். நான் விபீஷணன் வந்திருக்கிறேன், அவன் யாரிடத்துல சொல்லுங்கோ, ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ. அந்த ராமர் எப்பேற்பட்டவர், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் அடைக்கலம் கொடுப்பவராக எழுந்துள்ளிருக்கிற ராமனின் பொருட்டு சொல்லுங்கள், விபீஷணன் வந்திருக்கேன் என்பதாக. அப்பொழுது பெரிய சர்ச்சை நடக்கிறது. எதிரி படையிலிருந்து வருகின்ற ஆர்திராபராஜியாக இருந்திருக்கிற, அப்படியே இப்பொழுதுதான் தப்பு செய்தவனாக இருக்கின்ற ராவணனுடைய தம்பியை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதை பற்றி பெரிய சர்ச்சை நடக்கிறது. அந்த சர்ச்சையும் போது சொல்லுகின்ற ராமன், மித்ரபாவேன சம்பிராப்தன் அத்தியதேயன் கதஞ்சன, எவனொருவன் நட்பன் அதாவது நட்பு தன்மையோடு கூட நண்பனாக ஆக வேணும் என்று ஒருத்தன் வருகின்றான் என்றால், அவனிடத்திலே எவ்வளவு தோஷம் இருந்தாலும் கூட தோஷோ எத்திபி தஸ்ய ஸ்யாத் சதாமேத தகர்ஹிதம், அந்த அவனை விட்டு கொடுக்க கூடாது, இது அவனை எப்பொழுதும் விடக்கூடாது, அவனை அவசியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே பெரியோர்களுடைய ஒரு செயல்பாடாக அமைந்துள்ளது என்று சொல்லுகின்றார். அதே மாதிரிதான் நம்மளிடத்திலே எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ண ஆரம்பித்தார்னாக்க, அதுல ஒரு நிலைப்பாடு கூட ஸ்திரமாக எப்பொழுதும் அனுகிரகம் செய்பவராகவே எழுந்துள்ளிருக்கின்றார் என்று அந்த எம்பெருமானுடைய ஸ்தைரியத்தை இங்கு சொல்லுகின்றார். தாமரையாள் சிதகுரை கேளும், இந்த நம்மளிடத்துல பெருமாள் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு பெரிய பிராட்டிக்கு நம்மளோட தோஷம்ன்றதே தெரியவே தெரியாது. அஜ்ஞாத நிகிரகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நிகிரகம்ன்றது என்னன்னே தெரியாதவளாக இருந்திருக்கிற பெரிய பிராட்டி, அந்த பெரிய பிராட்டியே சொல்லிட்டு சொல்றா, இவருக்கு போய் அனுகிரகம் பண்றேன்னு சொல்றங்களே, இவனுக்கு போய், இவன் ஆர்திராபராதியாக இருந்திருக்கானே, இவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னாக்க கேட்டாக்கா சொன்னா கூட, அப்ப பெருமாள் சொல்லுவேறான், என் நடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்பதாக சொல்லுவார். என் நடியார் நீ சொல்லுவது போன்று எந்த தவறையும் அவர் செய்ய மாட்டேன், அப்படியே எதனா செய்தாலும் கூட அதற்கும் ஒரு காரணம் இருந்திருக்கும், அதுவும் நல்லதாகத்தான் இருக்குமே தவிர வேற எதுவும் கிடையாது, ஆகையால நான் எப்படியும் விடமாட்டேன்னு சொல்லி சொல்ற. அப்போ இதனால ஏற்படுறது ஸ்தைரியம். பெருமாள் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ண வேணும் என்று ஆரம்பிச்சுட்டாருனாக்க யாராலையும் நிறுத்த முடியாது, எப்பேற்பட்டவராலையும் நிறுத்த முடியாது. ஆசிரியர்களுக்கு சொல்லுகின்றார், தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுருக்கு மேல்
என்னடியார் அது செய்யார் என்றபடி எழுந்தருள இருக்கின்ற அந்த தன்மையை, அந்த உறுதியை இங்கு சொல்லுகின்றார் ஸ்திரஹா என்பதாக. அடுத்தது சமஹா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஜாத்தியினாலேயோ குணத்தினாலேயோ விருத்தத்தினாலேயோ வேறுபாடு என்பது எதனால ஏற்படுறது? ஜாத்தியினால வேறுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லுகிறது. அடுத்தது குணத்தினால், அவனிடத்துல இருக்கிற பண்புகளை கொண்டு இவன் நல்லவன், இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறது. அவருடைய செயல்பாட்டினாலே சொல்லப்படுகிறது இவர் ஏற்றத்தாழ்வு என்பது இருந்திருக்கு. இப்ப எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சொல்லு, அவன் ஏழை பணக்காரன்றது இல்லாமல், படித்தவன் படிக்காதவன்றது இல்லாமல், இவனிடத்திலே இப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருக்கு இவனிடத்துல இல்லைன்றதெல்லாம் இந்த வேறுபாடு எதையுமே பார்க்காமல் எல்லோருக்கும் சமமாக எழுந்தருளி இருந்திருக்கிறவர் எம்பெருமான் தான். அந்த குணத்தை இந்த இடத்துல சமஹா என்று எம்பெருமானிடத்தில் இருக்கிற குணத்தை சொல்லி எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கின்றார் ஆளவந்தார். ஜாதி குணம் விருத்தம் இவைகளாலே ஏற்படக்கூடிய வைஷம்யங்கள் இப்படி இருந்தாலும் கூட எல்லோருக்கும் ஆசிரியக்கூடியவராக, எல்லோராலும் ஆசிரியக்கூடியவராக எழுந்தருள் இருக்கின்றவர், சரண்யனாக எழுந்தருள் இருக்கின்றவர் எம்பெருமான். ஸ்ருதியில சொல்லப்படுகிறது சர்வஸ்ய சரணம் சுஹ்ருத்து, சர்வஸ்ய சுஹ்ருத்து, சர்வஸ்ய சரணம், எப்பேற்பட்டவருக்கும் எல்லோருக்குமே சரணமாக இருப்பவர் எம்பெருமான், எல்லோருக்கும் சுகுருத்தாக இருப்பவர், நண்பனாக இருப்பவர், நல்லதையே விரும்புபவராக இருப்பவர் எம்பெருமான் என்று சொல்லுகின்றார். ஆகையாலதான் சொல்லும் பொழுது சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று சொல்லுகின்றார். அந்த ராமச்சரம ஸ்லோகத்திலே, ஸ்ரீராமச்சரம ஸ்லோகத்திலே சர்வலோக சரண்யாய என்பதாக, உலகத்துல எல்லா லோகத்திலும் இருக்கிறவர்களுக்கும், உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே எதிரிப்படையாக இருந்தாலும், பிரஹ்லாத ஆழ்வானுக்கும் அனுகிரகம் பண்ணவர், விபீஷன் ஆழ்வானுக்கும் அனுகிரகம் பண்ணவர். அதுலேயும் சுவாமி பெருமாளுடைய ஒரு கட்டாட்சத்தை பார்க்கணுமா, சரோஜ சதுசாதுசா சமுதிதா கிருதி திருஷ்டசை என்று திருவேங்கடமுடையான் எழுந்தருள் இருந்திருக்கார். அவருடைய கண்கள் ஒரு பக்கம் தீவிழி விழிப்பதாக இருந்திருக்கிறது, அதி பயங்கரமாக இருந்திருக்கு. சட்டாபடல பீஷனே சரபதாத்த ஹாசோத்பட்டே ஸ்புரத்குதி பதிஸ்குடே பிரகுடிகேபி வக்ரேகிதே தகப்பனுக்கு அப்படியே சுட்டு பொசுக்குவதாக இருந்திருக்கு அந்த நரசிம்மமூர்த்தியினுடைய திருக்கண்கள். அதே திருக்கண்கள் அப்படியே இப்படி பக்கத்திலேயே நிக்கிற பிரஹ்லாத ஆழ்வானுக்கு பார்த்தமானாக்க தன்னுடைய தாமரை கண்களாக இல்லை அந்த தடவி கொடுப்பது போல இருந்திருக்கான். இப்படிப்பட்ட ஒரு கண்களை உடையவராக இருந்துள்ள இருக்க. ஆனா பெருமாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுபவராகவே எழுந்தருளி இருந்திருக்கார் என்று சர்வஸ்ய சரணம் சுஹ்ருத்து சர்வலோக சரண்யாய, அவன் எதிரிப்படையிலே இருக்கிறவனாக அசுர பிரகிருதியாக இருந்தாலும் கூட அந்த பிரஹ்லாத ஆழ்வானுக்கும் விபீஷண ஆழ்வானுக்கும் அனுகிரகம் பண்ணினவனாக எழுந்தருள் இருக்கிறார் எம்பெருமான். அதுதான் சமஹா என்கிறதுனாலே சொல்லுகின்ற சுஹ்ருதம் சர்வபூதா நாம் சமோகம் சர்வபூதேஷு என்று அவர் கீதையிலே சொல்லுகின்றார். அவன் சமூகம் சர்வபூதேஷு எம்பெருமான் எல்லாரிடத்திலும் சமமாக இருந்திருக்க. இந்த வாசிகள்லாம் பார்த்து அப்படி சமமாக இருந்திருக்கே, ஒத்தனை பணக்காரனாகவும் ஒத்தனை ஏழையாகவும் ஒத்தனை படித்தவனாகவும் ஒத்தனை படிக்காதவனாகவும் இப்படிலாம் சிருஷ்டி பண்ணலாமா? இப்படி சிருஷ்டி பண்ணாக்க அவன் எப்படி சமமனாக இருக்க முடியும் என்று சொன்ன, இந்த விஷம சிருஷ்டி அதாவது இந்த வேறுபாடோடு கூடி இருக்கிற சிருஷ்டின்றது எதனால ஏற்படுறதுன்னா எம்பெருமானுடைய திருவள்ளத்தினால இல்லை, எம்பெருமான் அவரவர்களுக்கு உண்டான கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கறதுனால அது நடக்கிறதே தவிர ஒத்த பணக்காரனாகவும் ஒத்த ஏழையாகவும் இருக்கிறது. ஆனா எல்லாரிடத்திலையும் சமமாக எழுந்தருள் இருந்து எல்லாரையும் அனுகிரகம் பண்ணணும்னு இப்படி திருவேங்கடம் முதலிய திவ்ய கஷேத்திரங்கள்ல இப்படி அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிறது அந்த எம்பெருமானுடைய ஒரு சமத்துவம், எல்லாரிடத்திலையும் சமமாக இருக்கிறதுன்றது ஒரு தன்மையை தெரியப்படுத்துவதாக அமைந்துள்ளது. அடுத்தது தயாளுகு மதுரஹா ஸ்திரஹா சமஹா,
கிருதி என்பதாக சொல்லுகின்றார். அவர் தனக்காக செய்ய வேண்டியது எதுவும் இல்லாதவராக இருந்திருக்கவர். நமே பார்த்தாஸ்து கர்த்தவியம் கீதையில சொல்றார். இப்ப உங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய செயல் நிறைய இருந்திருக்கு, எனக்கு செய்ய வேண்டியதாக செயல் எதுவுமே இல்லை என்று சொல்லுகின்றார். அப்படின்னா மீதிக்கெல்லாம் இல்லாது எனக்குன்னா தனக்காக அவன் நம்பர் ஒன் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கேக்குறது இல்லையா? கேக்குறது. சரி, ஆசிரித ரட்சணத்துல செய்வதனாலே அவன் கிருதகத்தியனாக இருந்திருக்க, இங்க பார்க்கணும் தன்னை செய்ய வேண்டியது செய்தவனாக எப்ப நினைக்கிறாருனாக்க, விபீஷணன் ராமனிடத்துல சரணாகதி பண்ணின மாத்திரத்தினால இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகவே இல்லை. போறதுக்கு முன்னே இங்கேயே அந்த விபீஷண லக்ஷ்மணனை கூப்பிடுற, சமுத்திரத்திலேருந்து ஒரே ஒருத்தவன் கரலன் எடுத்துட்டு வான்னு சொல்லி சொல்ற, லக்ஷ்மணன் வந்து எடுத்துட்டு வர, எடுத்துட்டு வந்த உடனே அந்த விபீஷணனுக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கிற. அந்த அபிஷேகம் பண்ணி வச்ச உடனே ஒரு பெரிய சந்தோஷமா, என்ன இப்படி அபிஷேகம் பண்ற, சமுத்திரத்தை தாண்டல ஒன்னும் பண்ணலையே இப்பவே அபிஷேகம் பண்றேன்னா, அவன் அவருக்கு ஒரு நிச்சயமான ஒரு புத்தி இருந்திருக்கு. கட்டாயம் வந்து இங்க ராவண வதம் பண்ண போற, இலங்கையை அழிக்க போறது சத்தியமாக இருந்துருக்கு, ஆகையால இது நடக்க போறதுன்றதுனால இங்கேயே பண்ணிட்டார். ஆனா இது ஆனா கூட பட்டாபிஷேகம், அதாவது ராவண வதம் முடிஞ்ச பிற்பாடு முதல் காரியமா இங்க பண்ணது என்ன, உப்பு தண்ணியை கொண்டு பண்ண அபிஷேகம். அங்க முதல் காரியமா என்ன பண்ணி வைக்கிறாருனாக்க, சீதையெல்லாம் கூட அப்புறம் ஆயிடுச்சுன்னு வர, லக்ஷ்மணனை கொண்டு இவருக்கு பட்டாபிஷேகம், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அந்த பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச பிற்பாடுதான் இவர் சீதா பிராட்டியே அழைச்சிட்டு வர. ஆகையால இவ பண்ண வேண்டியதுன்றது என்ன உண்டோ அதை பண்ணுவராக இருந்துருக்க. பெருமாள் பண்றது என்ன, யோகக்ஷேமம் வகாமியம், யோகக்ஷேமத்தை எல்லாருடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் கொடுப்பவராக அத்தையே தான் தரிச்சுட்டு இருக்கவனாக இருந்துருக்க. தனக்குன்னு எதுவும் பண்ணாமல் ஆசிரியர்களுக்காகவே பண்ணுபவராக இருந்தவர்கள் இருந்திருக்கார் என்று சொல்லுகின்றார். அதாம் புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாதி, அவளுக்கெல்லாம் ஒரு புத்தியை கொடுக்கிறார் பெருமாள். இந்த புத்தி எப்படிப்பட்ட புத்தியை கொடுக்கிறார்னா, இதை கொண்டு தன்னை அடைவதற்கு வழி. இங்க பாக்குறோம் நம்ம தன்னை திருள்ளியே பெருமாள் எழுந்திருளி இருக்க, எழுந்திருளி இருந்தா ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு போனோம்னா ஆச்சரியமான சேவையா இருந்துருக்கு. யாரா தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டு அங்க போய் 1 மணிக்கு போய் பெருமாளை சேவிக்கிறது, நாளைக்கு கத்தலை எங்க போயிட போறேன், நாளைக்கு போய் சேவிச்சுக்கலாம் பெருமாளை நினைக்காத. நாளைக்கு எப்படி நமக்கு எப்படி சன்னிவேசம் இருக்குமோ என்னமோ தெரியாது, இன்னைக்கு போய் இப்ப போய் சேவிச்சுட்டு வந்துருவோம். இது நாளைக்கு முடிஞ்சா நமக்கு அனுகிரகம் கணக்கு பகவத் அனுகிரகம் இருந்ததுன்னாக்க நாளைக்கும் நாம போய் சேவிப்போம் என்ற எண்ணத்தை கொடுத்து, நமக்கு இப்படிப்பட்ட புத்தியை கொடுத்து இன்னைய தினத்துல இதை நாம மிஸ் பண்ணக்கூடாது, இதை நாம விட்டுடக்கூடாதுன்னு சொல்ற ஒரு புத்தியை எம்பெருமான் தான் கொடுக்கிறார். அந்த புத்தியை கொண்டு பெருமாளை சேவிக்கிறோம் நாம. அவன் கிருதி, அவன் தனக்குன்னு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லாமல் அவன் செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சு விட்டதுனால இருந்திருக்கவன். ஆகையால அவரை பார்த்து சொல்லச்சே கிருதி என்று சொல்லுகின்றார். அடுத்தது கிருதஜ்ஞஹா என்பது, கிருதஜ்ஞஹா பெருமாளை பார்த்து சொல்லுகின்றார் கிருதஜ்ஞஹா. இந்த பெருமாள் விஷயத்துல யாரா எதனா ஒரு உபகாரம் பண்ணிருந்தாள்னாக்க அதை எப்பவுமே மறக்கவே மாட்டேறான் பெருமாள். இதுதான் கிருதஜ்ஞன்னு சொல்ல சொல்றது. உபகாரம் லேசம் அப்படி பகுமன்னு, ஒரு துளி உண்டு உபகாரம் பண்ணிருந்தா கூட அதையும் பெருசா நினைச்சுக்கிறவராக இருந்திருக்கிறவரா அவ. என்ன இப்படி கிருதஜ்ஞான்னு சொல்லி சொன்னா, வாஸ்தவம் தான் ஒரு அல்பானுகூலத்தை கூட எத்தனையோ எத்தனையோ உபகாரம் பண்ணினதாக நினைச்சிருக்கவராக இருந்துள்ள இருக்கவர் கிருதஜ்ஞம். நஸ்மரத்யபகாராணாம் சதமப்யாத்மவத்தையா கதஞ்சித்து உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி என்று சொல்லியிருந்தார். எத்தனையோ அபகாரங்கள் பண்ணிருந்தானா, 1000 எம்பெருமானிடத்துல 1000 முறை அபச்சாரப்பட்டிருந்தோமானா கூட அத்தை நினைக்கிறது இல்லையா. அந்த எம்பெருமானுடைய திருவடியில நாம எதனா ஒரு சமயத்துல எதனா ஒரு நல்ல காரியம் உபகாரம் கணக்கு பண்ணிருந்தோமான
அது ஒன்று நாளையே சந்தோஷத்தை அடைபவராக எழுந்தருளி இருந்திருக்கார் எம்பெருமான் என்று சொல்றார். கோவிந்தேதி யதாக்கிரந்ததே கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரவருத்தமிவமே ஹிருதயான் நாபசற்பதி என்று கிருஷ்ணன் சொல்கின்றார். திரௌபதியின் இடத்துல அவருக்கு இருக்கிற ஒரு விஷயம் இது என்ன, அவள் கோவிந்தான்னு கூப்பிட்டாளாம். கோவிந்தேதி யதா கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம், நான் எங்கேயோ இருந்துருக்கேன், அவள் எங்கேயோ இருந்துருக்கான். அந்த துச்சாசனத்தினுடைய துரியோதன சபையில துச்சாசனாலே ஒரு மானபங்கம் ஏற்படுற ஒரு சமயத்துல சூராதி சூராள்னு பெயர் பட்ட ஐந்து கணவன்மார்களாலும் ஒன்னும் செய்ய முடியாத ஒரு இயலாத நிலையில இருக்கச்சு ரெண்டு கையும் தூக்கிண்டு கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்று சொல்லுகின்றாளே, அந்த திரௌபதியினுடைய வார்த்தை, அந்த ஒரே ஒரு வார்த்தை கோவிந்தேதி யதா கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினும் கோவிந்தான்னு ஒரே ஒரு வார்த்தைய சொன்னது இருந்துருக்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கு. ரிணம் 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 பிரவருத்தமிவமே ஹிருதயான் நாபசற்பதி, என்னுடைய ஹிருதயத்தை விட்டு அது போறதே இல்லையா, அவளுடைய அந்த தீன குரல் அப்படியே இருந்துருக்கு. அது கடன் வாங்கிட்டு வட்டி குட்டி போட்டு குட்டி போட்டு கடை அசலையே அழிச்சுடுற மாதிரி இருந்துருக்கு. அவளுக்கு நாம் பண்ணிருக்கிற உபகாரம் வட்டிக்கு பண்ண மாதிரி தான் இருக்கே தவிர அசலுக்கு காரியம் பண்ண மாதிரியே ஆகல என்று பெருமாள் எப்பவும் நினைக்கிறாராம். ஆகையால இவர் நினைக்கிறது இருந்துருக்கு இதுதான் கிருதஜன் என்று சொல்லக்கூடியதாக இருந்துருக்கு. ஆகையால சிரசா ஜாக்கிரதஸ்திய நகிருத்தம் வச்சனம் மயான்னு சொல்ற யுத்தகாண்டத்துல ராமபிரான் சொல்ல ராமனை சொல்லும் பொழுது அவன் யாசிக்கிறேன், அவர் யாசிக்கிறதுக்கு நான் ஒண்ணுமே நான் ஒன்னும் பண்ணல அவனுக்குன்னு சொல்லி பரதாழ்வானை பத்தி சொல்லுகின்ற. இப்படிப்பட்ட ஒரு உசந்த குணத்தை உயர்ந்த குணத்தை தான் கிருதஜ்ஞா, அந்த குணத்தை உடையவராக எழுந்திருக்கிற எம்பெருமானை கிருதஜ்ஞா என்று சொல்லுகின்றார். இப்படி அநேகமான பல குணங்கள் உசந்த கல்யாண குணங்கள் எல்லாம் அந்த எம்பெருமானை ஆசிரயித்து நிரம்பெறுகின்றன. இப்படிப்பட்ட கல்யாண குணங்களுடன் எம்பெருமான் இயல்பாகவே எழுந்தருளியுள்ளார் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே அளவந்தார் அருளி செய்கின்றார். அந்த ஆளவந்தாருடைய ஸ்லோகம் மூலமாக அந்த பகவத் அனுபவம் நமக்கு ஏற்பட்டது, நமக்கும் பாக்கியம் ஏற்பட்டது. இந்த நன்னாளில் எல்லா தாயார்களோடு எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுடைய கட்டாட்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.